நவ் லெட் சீ வாட் ஆக்ஸிலரி வேர்ப்ஸ் ஆர் ஆக்ஸிலரி வேர்பு இஸ் அ ஹெல்பிங் வேர்பு தே மே ஆர் மே நாட் ஆக்ட் அலோன் அண்ட் தேர் யூஸ்ட் வித் மெயின் வேர்பு இங்கிலீஷில் ஆக்ஸிலரி அப்படின்னா சப்ளிமெண்டரி ஆர் அசிஸ்ட் அப்படின்னு மீனிங் தமிழில் ஆக்சிலரிங்கிற வேர்டுக்கு மீனிங் வந்து துணையான அல்லது சகாயமான ஆக்சிலரி வேர்பை தமிழில் துணை வினை அப்படின்னு சொல்லுவோம் இது எந்த வகையில் மெயின் வேர்புக்கு ஒரு சென்டென்ஸில் துணையாக இருக்குது இல்லை சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு டினோட் பண்ணும் இங்கிலீஷில் தெர் ஆர் த்ரீ ஆக்ஸிலரி வேர்ப்ஸ் தே ஆர் டூ பி டூ ஹாவ் டூ டூ இதுதான் நம்ம பி வேர்ப் ஹாவ் வேர்ப் டூ வேர்பு அப்படின்னு சொல்லுவோம் பி வேர்பில் என்னெல்லாம் யூஸ் பண்ணுவோன்னா இஸ் வாஸ் ஆர் வேர் பீன் பீங் ஆம் வில் பி सिमिलर्ली हेवल यूस पड़ोनावि डू वाला यूजना दी आगरी वेन् वाइन आगे टेन्स मॉडिफ पड़ो क्वस्टिसे डनोटू मूवस इन सेन्टेंस वॉय ने सेन्टनस डिनोटू

ஹூஸ் ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ இஸ் த செகண்ட் பர்சன் அண்ட் இமேஜின் தட் யூ ஆர் டாக்கிங் அபவுட் சம் ஒன் எல்ஸ் அபவுட் யுவர் ஃப்ரெண்ட் தென் தேட் ஃப்ரெண்ட் வில் பி த தேர்ட் பர்சன் பை திஸ் ஐ மீன் தன்னை பற்றி குறிப்பிடும்போது அது ஃபர்ஸ்ட் பர்சன் தனக்கு முன்னிலையில் தனக்கு முன்னால் இருக்கும் ஒருத்தரை பற்றி பேசுவது செகண்ட் பர்சன் அண்ட் மூன்றாவதாக ஒரு நபரை பற்றி பேசுவது தான் தேர்ட் பர்சன் ஸோ தமிழில் ஃபர்ஸ்ட் பர்சன்னா தன்மை செகண்ட் பர்சனுங்கிறது முன்னிலை தேர்ட் பர்சன் படற்கை இப்போ கொஞ்சம் எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம் த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸிஸ் ஐ வில் கம் ஹியர் அண்ட் லெட் ஆல் ஃபஸ்ட் கோ டு த பார்க் வீல் ஹாவ் அ கிரேட் டைம் இந்த சென்டென்ஸில் த வேர்ட்ஸ் ஐ வி அஸ் இந்த மூணுமே ஃபர்ஸ்ட் பர்சனை டினோட் பண்ணுது கோயிங் டு த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் யூ கேன் டேக் யுவர் பிரதர் அலாங் வித் யூ இந்த சென்டென்ஸில் யூ யார் போத் ஆஃப் தீஸ் டினோட் செகண்ட் பர்சன் The last example is, he will learn music here, they will teach him. In this example, he, she, they, him, her. All these denote third person. Keep this in mind very clearly. Now we'll continue with the auxiliary verbs. Now, auxiliary verbs the application with context. Now, examples. Let's start with B verbs. The first example is, I ஐம் ரன்னிங் ஐ வாஸ் ரன்னிங் ஐ வில் பி ரன்னிங் இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள் ஐ ஆம் ரன்னிங் இந்த is ஐ இஸ் த சப்ஜெக்ட் ஆம் ரன்னிங் இஸ் த வேர்ப் ஆண்ட் த பி வேர்பு இன் ஸ்பெசிஃபிக் இஸ் ஆம் இந்த சுச்சுவேஷனில் நம்ம ஏன் அங்கே ஆம் போட்டிருக்கோம் அப்படின்னுப்ப பார்க்க போகிறோம் எந்த ஒரு denote டினோட் பண்ணுற சென்டென்ஸ்லேயுமே ஐ அப்படிங்கிற pronoun வந்தால் அது கூட ரிலேட் ஆகிற வேர்பு வந்து ஆமா தான் இருக்கும் யூ கான் சே ஐ இஸ் ரன்னிங் சொன்னால் அது தப்பு பிரசன்டென்ஸ் டினோட் பண்ற சென்டென்ஸில் ஐ அப்படிங்கிற this அப்ளை ஆச்சுன்னா ஓன்லி அண்ட் ஓன்லி ஆம் கம்ஸ் டுனிதி நிகழ்காலத்தை குறிக்குது அடுத்தது ஐ வாஸ் ரன்னிங் இங்கே I is the subject again. Was running அப்படிங்கிறது verb. And in specific, was is the B verb. In the sentence, past tense denote பண்ணது. இங்கே நம்மையே was அப்படிங்கிறு B verb use பண்ணுறோனா. I அப்படிங்கிறு pronoun, it's singular noun. And we want to denote past tense. So, we use the verb was. The verb that is applied for

எங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் ப்ரெசன்ட் டென்ஸில் வருதோ அங்கெல்லாம் யூ யூஸ் த வேர்பு ஆம் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் பாஸ்ட் டென்ஸில் வரும்போது யூ யூஸ் த வேர்ப் வாஸ் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் இன் ஃபியூச்சர் டென்ஸ் டினோட் பண்ணும்போது வில் பி அப்படிங்கிற பி வேர்ப்ஸ் யூஸ் பண்ணுவோம் லெட் மீ டேக் அனதர் எக்ஸாம்பிள் வி ஆர் வாட்சிங் மூவி வி வேர் வாட்சிங் மூவி இந்த மூணு சப்ஜெக்ட் சேம் தான் வி விங்கிறது என்ன பர்சன் பட் இட் இஸ் அ ப்ளூரல் தன்னை பற்றி குறிக்குது ஒரு பர்சன் இல்லாமல் நிறைய பேர் அண்ட் பேரு கிளியரா நோட்டீஸ் வி இஸ் அப்படின்னு போடல யூஸ்ட் வி ஆர் வாட் இஸ் த ரீசன் த ரீசன் இஸ் we abdingrade it's a plural noun and not singular plural noun varanala we are using are it is we are watching movie it's not we is watching movie so are is the verb used for denoting present tense for plural nouns next we were watching movie here i have used the verb where what is the reason where is used for plural nouns to denote past tense we is a plural noun and in here we need to mention past tense adanala we are using the verb where we were watching movie next we will be watching movie keep this in mind will be is the default be verb for future tense whatever case may it be now, moving on to the next example. He is watching television. He was watching television. He will be watching television. In the first sentence, he is watching television. He is the subject. Is watching is the verb. But specifica solumbo, be verb edna, is. Inge namaye is abdingra verb potrakona. The subject is third person singular, denoting. ப்ரெசன்டென்ஸ் ஸோ கீப் அன் மைண்ட் எக்ஸெப்ட் த ப்ரவுன் ஐ எங்கெல்லாம் சிங்குலர் நவுன்ஸ் சிம்பிள் ப்ரெசென்டென்ஸ் டினோட் பண்ணுதோ அங்கெல்லாம் யூ யூஸ்

இப்போ நம்ம தேர்ட் பர்சன் சிங்குலர் பற்றி பார்த்தோம் நவ் வீல் மூவ் ஆன் டு தேர்ட் பர்சன் ப்ளூரல் தே ஆர் அவர் ப்ரொஃபெசர்ஸ் தே வேர் அவர் ப்ரொஃபெசர்ஸ் தே வில் பி அவர் ப்ரொஃபெசர்ஸ் இந்த மூணு சென்டென்ஸ்லேயுமே தே அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட் ஆனால் த வேர்ப் சேஞ்சஸ் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் நம்ம ஏன் ஆர் யூஸ் பண்ணியிருக்கோன்னா த ப்ரொனவுன் தே டினோட்ஸ் ப்ளூரல் நவுன் அண்ட் வி ஆர் யூஸிங் இட் ஃபார் Denoting present tense. Second sentence we are using the verb where that is because as I told you, they is a plural noun, and here we want to express past tense, so we use where. And as you might be aware of, Tamil le ni ningal mean We have two words. But English both these mean the same. There is only one word, you, to denote both of them. பட் காண்டெக்ஸ் வைஸ் எப்படி வேரி ஆகும்னா இன் நம்பர்ஸ் யூ அப்படிங்கிறது சிங்குலரை மீன் பண்ணும் அண்ட் ப்ளூரல்லையும் மீன் பண்ணும் அது எப்படி டிஃப்ரெண்டியேட் ஆகுது அப்படின்னு இப்போ பார்க்கலாம் யூ ஆர் மை நேயபர் யூ வேர் மை நேய்பர் யூ வில் பி மை நேயபர் இன் ஆல் தி சென்டென்ஸிஸ் த சப்ஜெக்ட் இஸ் யூ அண்ட் இன் எவ்ரி கேஸ் ப்ரெசன்டன்ஸ் பாஸ்டன்ஸ் and ஃப்யூச்சர் டென்ஸில் verb மட்டும் வேரி ஆகுது so first sentence யூ you are my neighbor அப்படினு சொல்லும்போது அங்க நம்ம ஏன் are அப்படிங்கிற word போடுறோம் அப்படினா when we mention second person singular and we want to denote present tense then we use are இங்க நான் சொன்ன சென்டென்ஸில் you are my neighbor இங்க நான் ஒரு ஆளை தான் குறிக்கிறேன் you are my neighbor நீ என்னோட neighbor அப்படினு அதே மாதிரி the next one you were my neighbor inga were where use when we use second person singular to denote past tense form we use where you were my neighbor and next year you will be my neighbor now the future tense the rule is always the same it doesn't vary you will be my neighbor ஸோ இப்போ வரைக்கும் நான் சொல்லிக் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன் தீஸ் ரூல்ஸ் மே சவுண்ட் டூ மெனி நம்பர் ஆனால் இதெல்லாமே ரொம்ப சிம்பிள் தான் கண்டினியூவஸ் ப்ராக்டிஸ் வச்சு நம்ம இந்த ரூல்ஸை நல்லா கிளியராகவே தெரிஞ்சுக்க முடியும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பி வேர்ப்ஸ் வச்சு எப்படி கொஷ்டின்ஸ் ஃபார்ம் பண்ணலாம் எப்படி இன்டராகேட்டிவ் சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு இதுவே பாருங்கள் ஆம் ஐ ரன்னிங் வாஸ் ஐ ரன்னிங் வில் ஐ பி ரன்னிங் நம்மளோட ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளையும் இதையும் பாருங்க டூ யூ ஃபைண்ட் எனி சிமிலாரிட்டிஸ் பிட்வீன் தெம் ஐ ஆம் ரன்னிங் அப்படிங்கிற சென்டென்ஸில் சப்ஜெக்டையும் வேர்பையும் இன்டர்சேஞ்ச் பண்ணால் ரீஆர்டர் பண்ணால் யூ கெட் த கொஸ்டின் ஃபார்ம் ஆஃப் இட் அதே மாதிரி தான் ஐ வாஸ் ரன்னிங்லையும் சப்ஜெக்டையும் வேர்பையும் இன்டர்சேஞ்ச் பண்ணால் யூ கெட் வாஸ் ஐ ரன்னிங் சிமிலர்லி ஐ வில் பி ரன்னிங்கில் வென் யூ இன்டர்சேஞ்ச் ரீஆர்டர் வில்

ஐ ஐ ஐ வில் 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 பி 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 ரன்னிங் ரன்னிங் இந்த த த வேர்டு அலோன் மூவ்ட் பிஃபோர் சப்ஜெக்ட் இட் இஸ் ஒரு சிலர் பண்ணுற காமன் மிஸ்டேக் என்ன பி ஐ ரன்னிங் அப்படின்னு எழுதுவாங்க எழுதுவாங்கலி அது ரொம்ப தப்பு சோ பிளீஸ் டோன் டூ தோ இப்போ நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வச்சு ட்ரை சேஞ்சிங் த அதர் சென்டென்சஸ் டு டுவிட்ஸ் இன்டரோகேட்டிவ் ஃபார்ம் நெக்ஸ்ட் வீ ஆர் கோன சி ஹவு டு கன்வெர்ட் பி வேர்ப்ஸ் டுவிட்ஸ் நெகட்டிவ் ஃபார்ம் இது ரொம்ப சிம்பிள் தான் ப்ரெசன்ட் டென்ஸ்லையும் பாஸ்ட் டென்ஸ்லையும் என்ன ரூல் ஃபாலோ பண்ணணும்னா பி வேர்புக்கும் அந்த இன்னொரு வேர்புக்கும் இடையில நம்ம நாட் அப்படிங்கிற வேர்ட் இன்சர்ட் பண்ணாலே போதும் லைக் ஐ ஆம் ரன்னிங்கை நம்ம நெகட்டிவ்ல சேஞ்ச் பண்ணணும்னா ஐ ஆம் நாட் ரன்னிங் ஐ ஆம் அப்படிங்கிற பி வேர்புக்கும் ரன்னிங் அப்படிங்கிற அந்த The other verb we are inserting the word not, thereby making it a negative sentence. Similarly, the other one, I was running, even in this case, I am inserting the word not between was and running, thereby making it a negative sentence. But when it comes to a future tense sentence, what do you do? You insert not between will and be. To make it into a negative sentence. And in the second sentence, you can see something uh, enclosed within brackets. What is that? It's wasn't. Wasn't abding na was not order? Short form. Was not is written as wasn't. Is not is written as isn't. Were not is written as weren't. Are not is written as aren't and will not is written as won't make a note of this and it will be helpful for you in daily conversations okay now it's your turn try converting the other sentences to its negative form okay, so now moving to the next type of auxiliary verb the have verb as of now we've learnt the be verb and now we are moving to have verb have <laughs> Verbs we use: has, have, had, have been, has been, had been, will have, having, have not, had not, has not. In what all cases they are applicable, and in all situations apply. Now I'll say one sentence each with the following verbs: with the verb has, Leela has a pen. With have, the students have come. With had, the burglars had escaped from the police. With has been, Shilpa has been attending her music sessions regularly. Have been, these trucks have been waiting here since morning. Had been, but your example, Soluna? The host had been waiting for their arrival. With will have. By this time next year, I will have completed my board examinations. Now, with having. Having completed her work, she left the office. Has not. Sita has not returned home. For have not. The neighbors have not attended the party. Had not Vachasolan. The employees had not turned up for the meeting. And generally, English la have Abdingra word and eat drink. Either mean use like please have your tea, Abdina. Please drink your tea, Did you have your dinner? Abdina. Did you eat your dinner? That is what it means. அண்ட் இன் மோஸ்ட் cases, have கேன் பி யூஸ்ட் ஆஸ் அ மெயின் verb டினோட்டிங் பொசஷன் Possession, அப்படின்னா தனக்கு உரிமையான எதையாச்சும் சொல்றது தான் I ஐ a அ ரேர் டைமண்ட் அப்படின்னா என்னிடம் ஒரு அரிய வைரக்கல் உள்ளது அப்படின்னு மீன் பண்ணும்